வெல்கம் டு சென்னை சினிமாஸ். அவதார் தி வே ஆஃப் வாட்டர் படத்தோட விமர்சனத்தை நம்ம அப்ப பார்க்கலாம். இந்த படத்துல பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன முழுசா பார்க்கலாம். இந்த படத்தை லைட் ஸ்ட்ரோம் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்குது. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கியிருக்கிறார். சைமன் பிராங்க்லின் படத்திற்கு இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்துல சாம் ஒர்த்தியன், ஜோ சால்பனா இவங்கெல்லாம் வந்து முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்துல 2009 ரிலீஸ் ஆகி உலக அளவுல சினிமா ரசிகர்களை ஆச்சரியப்பட வச்ச ஒரு படம் தான் அவதார். சோ இப்படிப்பட்ட ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படமானு சொல்லி அந்த காலத்துல பலரும் ஆச்சரியப்பட்டாங்க. சோ அந்த படத்தோட இரண்டாவது பாகமாக அவதார் தி வே ஆஃப் வாட்டர் படம் இப்ப ரிலீஸ் ஆகியிருக்குது. இந்த படத்தை தமிழையும் டப் செஞ்சு ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. முதல் புதல் பாகத்துல பண்டோரா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய நாவி இன மக்களோட மக்களாக பழகி ஆராய்ச்சி செய்யறதுக்காக நாவி இன மனிதனாக உருமாறி அனுப்பப்பட்ட ஹீரோ கடைசியில அந்த இன மக்களுக்காகவே போராடுறது மாதிரி படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. நாவி இன மக்களை அழிக்கிறதுக்கு ராணுவத்தோட கர்னல் தனிப்படையோட போவாரு. சோ அவரை கதாநாயகம் கொள்ற மாதிரி காட்சிகள் வந்து இருக்கும். இப்ப ரெண்டாவது பாகத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கர்னல் நாவி இன மனிதனாக உருமாறி மறுபடியும் பண்டோரா உலகத்துக்கு வந்து போறாரு. சோ ஹீரோவை தேடு கண்டுபிடிச்சு அழிக்கக்கூடிய வெறியோட இருக்கிறாரு. பொண்டாட்டி ரெண்டு மகன்கள் ரெண்டு மகள்களோட சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கார் ஹீரோ ஜேக் சல்லி. சோ நம்மள கொல்றதுக்காக கர்னல் வர்றாருன்னு அவருக்கு தெரிஞ்சதும் குடும்பத்தோட கடல்வாசிகள்னு சொல்லப்படுற இன்னொரு இனத்தோட வந்து ஐக்கியமாகிறாரு. சோ அங்க கர்னல் வந்து போறாரு. அதுக்கப்புறம் அவரை எதிர்த்து ஜேக் சல்லி எப்படி போராடுறாரு அப்படிங்கறதா இந்த ரெண்டாவது பாகத்தோட கதைங்க. ரெண்டாவது பாகத்துல ஹீரோவோட சேர்ந்து அவரோட வாரிசுகளும் வில்லனை எதிர்த்து அப்பாவுக்கு துணையாக போராடுறாங்க. முதல் பாகத்துல நமக்கு எல்லாமே புதுசா தெரிஞ்சது. பண்டோரா, 10 உயர இருக்கக்கூடிய அந்த நாவி இனம, ராணுவம், வித்தியாசமான மரம், செடி, கொடி, பூக்கள், விலங்குகள், பறவை இனம், அந்த மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கை, அவங்க மூதாதையர் மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதைன்னு எல்லாமே ஜேம்ஸ் காமரூன் அந்த உலகத்துக்கே நம்மள வந்து அழைச்சிட்டு போயிருந்தாரு. முதல் பாகம் காட்டுல நடந்த கதையாக இருந்துச்சு. இப்ப ரெண்டாவது பாகம் கடல்ல நடக்கிற மாதிரி வந்து எடுத்திருக்கிறாங்க. சோ ஏற்கனவே டைட்டானிக் படத்தை எடுத்து மிரட்டிய ஜேம்ஸ் காமரூன் மறுபடியும் கடல்ல பிரம்மாண்டத்தை காமிச்சு மிரட்டி இருக்காருன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல கர்ணன் அந்த கர்னல் வந்து அந்த கப்பல்ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. சோ அதை பாக்குறப்ப கொஞ்சம் அந்த டைட்டானிக் ஃபைட் வந்து நமக்கு வந்து ஞாபகம் வருது. கடல்வாசிகள் இனத்தோட ஜேக் சல்லி குடும்பத்தோட வந்து அடைக்கலமாகிறாரு. காட்டுல வந்து இருந்த சுச்சுவேஷன் வேற, அந்த கடல்ல இருக்கிற சுச்சுவேஷன் வேற. குடும்பத்தோட அங்க வாழணும் அப்படின்னா அதுக்கு தனியா பயிற்சி வேணும்னு சொல்லி அவருக்கு தனியா பயிற்சி வந்து கொடுக்கறாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்டமான திமிங்கல மாதிரியான ஒரு உயிரினத்தோட ஜேக் சல்லியோட ரெண்டாவது மகன் வந்து நெருக்கமா இருக்கிற காட்சிகள் காமிக்குது. சோ அதெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி வந்து இருக்கு. சோ அந்த பயிற்சி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப நீளமா வந்து இருக்கு. அதுவே படத்துக்கு கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கு. ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இல்லாம ஒரு பிளாட்டான ஸ்டோரியாக தான் அந்த படத்தோட கதை வந்து நகருது. சோ பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்ற ஹீரோ எப்படி போராடுறாரு அப்படிங்கிற அந்த ஒன்லைன் ஸ்டோரியை வச்சுக்கிட்டு கதை அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. கர்னல் தாக்குறதும் பதிலுக்கு ஜேக் சல்லி வந்து எதிர் தாக்குதல் கொடுக்கறதும் இது எல்லாமே இடைவேளைக்கு அப்புறம் வரக்கூடிய காட்சிகளாக இருக்கு. சில இடங்கள்ல என்ன நடக்கும்னு ஈஸியா யூகிக்கிற மாதிரி கதை வந்து இருக்கு. கடல், கடல் சார்ந்த இடம், கடல் வாழ் உயிரினங்கள் சொல்லி பிரம்மாண்டமான டுங்குன்னு சொல்லி தியேட்டர்லயே நம்மள வந்து அந்த ஸ்கிரீன்லயே மிகப்பெரிய ஒரு மாயஜாலத்தை பாக்குற மாதிரி ஜேம்ஸ் கேமரூன் மாத்திருக்கிறாரு. 3D பாக்குறப்போ மெய் செலுத்து வந்து பாக்குற மாதிரி இருக்கு. ஜேக் சல்லியோட கேரக்டர் சாம் ஒர்த்திங்டன் நடிச்சிருக்காரு. அவரோட மனைவி நேத்திரி கேரக்டர்ல ஜோ சால்பனா வந்து நடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களோட வளர்ப்பு மகளா கிரி கேரக்டர்ல சிகோர்னி வீவர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. மூத்த மகனாக ஜெமி பிரிண்டர்ஸ் வந்து வர்றாரு. ரெண்டாவது மகனாக பிரிட்டைன் வந்து வர்றாரு. சோ அதுக்கப்புறம் கடைசி மகள் டூக்காக வந்து வர்றது பார்த்தோன்னா ஜேவி பிளின்ஸ் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. சோ கர்னல் கேரக்டர் வில்லனாக வந்து வர்றவர் ஸ்டீவன் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இந்த பேர் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். நம்மளே வந்து உச்சரிக்கிறது கஷ்டமா தான் வந்து இருக்கு. சோ இவங்க எல்லாருமே வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இருந்திருக்கலாம். சோ அதுதான் வந்து இங்க பெரிய ஒரு குறையாக வந்து இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிரம்மாண்டத்தை வந்து காமிச்சிட்டாங்க. அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு இருக்கணும், இல்லைன்னா மிஞ்சுற அளவுக்கு இருக்கணும். சோ அங்கதான் கொஞ்சம் வந்து மைனஸா வந்து இருக்கு. அதே நேரத்துல விசுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு, அனிமேஷனும் வந்து செம்மையா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். படத்துல பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு, டைரக்ஷனு, அதுக்கப்புறம் படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்களோட நடிப்பு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. பிரம்மாண்டம் வந்து காமிச்சிருக்கிறது, 3D பார்த்து மெய் சிலிருக்க வைக்கிறதெல்லாம் வந்து வேற லெவல்ல வந்து இருக்குன்னு சொல்லலாம். பின்னணி இசையும் சண்டை காட்சிகளும் நல்லாவே இருக்கு.
முக்கியமா வந்து நெகட்டிவ்னு சொல்லணும்னா, படத்தை வந்து 3.5 மணி நேரம் மேல எடுத்து வச்சிருக்காங்க. 3 மணி நேரம் 16 நிமிஷம் வரைக்கும் படம் அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க தோணுது. இவ்வளவு லெங்தா வந்து எடுக்கிறது மைனஸ் பாயிண்ட் தாங்க. பயிற்சி கொடுக்கிற காட்சிகள், இந்த திமிங்கல மாதிரியான ஒரு விலங்கோட இருக்கிற காட்சிகள் எல்லாம் என்ன சொல்றதுங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு இவ்வளவு லெங்தா வந்து பிரீஃபா எடுக்கிறாங்க அப்படிங்கறது புரியல. இந்த மாதிரி படத்தெல்லாம் 2.5 மணி நேரத்துல முடிக்கிற மாதிரி படமா வந்து எடுக்கணும். சோ இதுல நடிச்சிருக்கிற நடிகர்களோட பேர் நமக்கு உச்சரிக்கிறது எவ்வளவு கஷ்டமா வந்து இருக்குல்ல. அப்ப படம் பாக்குறப்ப ஒன்றி போய் படம் பார்த்தா தானே பிடிக்கும். இப்ப பிரச்சனையே என்னன்னா, படம் வந்து பிரம்மாண்டமா மிரட்டி இருக்கிறாங்க, அது எல்லாமே நமக்கு திருப்தி படுத்திடுறாங்க. ஆனா கதையில இன்னும் கொஞ்சம் ஆழமா வந்து போயிருக்கணும். பிரீஃபா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க, அதை கொஞ்சம் சுருகி இருக்கணும். சோ இதுதான் வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வந்து செஞ்சிருக்கணும், அதுதான் இல்ல. பட் சேம் டைம் படம் வந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் பெறலன்னா கூட படம் நிச்சயமா வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. சோ மொத்தத்துல இந்த படத்தை பத்தி ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, வாரிசுகளோட ஆட்டம் அவதார் 2.